மொழிப்போர் தியாகிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு கடந்த 49 ஆண்டு காலமாக தியாகிகளுக்கு உயர் வணக்கம் செலுத்தி வருகிறோம். இந்த ஆண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவருடைய அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு மதுரை மாநகர் மாவட்ட மாணவரணியின் சார்பாக மாணவரனுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் மாநில கழக மாணவரணி இணைச் செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி குமார் அவர்களுடைய முன்னிலையிலும் இன்றைக்கு வீர தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதோடு தமிழ் அன்னை சிலைக்கும் மாலை அணிவித்தும் இந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். சொல்லுங்க, இல்லை அன்னைக்கு அரசு வழிகாட்டுதல் நெறிமுறை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மருத்துவர் குழு உயர்மட்ட குழுவினுடைய ஆலோசனைக்கிணங்க இந்த இதை ரத்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ன கருத்து சொல்கிறோம்? மொழிப்போர் தியாகிகளை பற்றி எதுவும் கேட்குறீங்களா? இதெல்லாம் இல்லை, மொழிப்போர் தியாகிகளை பற்றி அதெல்லாம் மற்ற கருத்துக்கள். சேதப்படுத்திய கடுமையாக கண்டிக்கிறோம், கண்டனத்துக்குரியது. உரிய அந்த குற்றம் செய்தவர்கள் உடனடியாக அரசாங்கம் அவர்களை மீது தக்க நடவடிக்கை எடுத்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருப்பது எப்பொழுதும் வழக்கம். இப்போ திமுக வந்ததிலிருந்து கடந்த 9 மாதங்களாக பார்த்தா யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, காவல்துறையிலேருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்போ சிலைக்கும் பாதுகாப்பு இல்லாம போய் போச்சு. புரட்சித் தலைவர் சிலையை உடைக்கிற அளவுக்கு ஒரு கைமத்தனம் படைச்சம் இந்த நாட்டில் இருக்கிறான்னா அவனை காட்டிலே ஒரு மோசமான பிறவி மனித பிறவி யாருமே, அந்த மனித பிறவியாக பிறந்தவன் எவனும் தலைவர் சிலையை உடைத்திருக்க மாட்டான், ஆறழிவு படைத்தவன் எவனும் உடைத்திருக்க மாட்டான். இன்றைக்கி எல்லா மனிதநேயமிக்க ஒரு தலைவராக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கி அவர் பிறப்பான அவர் அவதார புருஷர். அவர் இந்த நாட்டுக்கு செய்திருக்க நன்மைகள், ஒரு சமுதாயத்திற்கு செய்திருக்கிற நன்மைகள், தான் நடித்த படங்கள் மூலமாக ஒரு சமுதாயத்தேவையை மறுமலர்ச்சி உருவாக்கியவர், ஒரு இயக்கம் கண்டு பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி அப்படிப்பட்டவருடைய சிலையை இன்றைக்கு உடைத்திருக்கிறார் என்றால் கண்டனத்துக்குரியது. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் நேர்மையாக நியாயமான முறையில் நடைபெறுகிறது, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிறது என்றால் இந்த அரசாங்கம் உரியவர்களை உடனடியாக இதில் எந்த பாரபட்சம் இல்லாமல் முறையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவரை பிடித்து தண்டிக்கணும். மாநில டிஜிபி அவர்களும் அவர் சிறந்த காவலர், சிறந்த பதக்கம் பெற்றவர், நிர்வாக திறமைமிக்கவர். அவர் தலைமையில் இயங்குகிற இந்த காவல்துறை உறுதியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கும், இன்றைய மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை என்றால் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய ஆணையை பெற்று மாபெரும் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம், தேர்தல் அறிவிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வெற்றி வாய்ப்பை பொறுத்தளவுக்கு மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். இந்த அரசாங்கம் வாக்களித்த மக்களுக்கு மட்டும் அல்வா கொடுக்கல, அரசு ஊழியருக்கும் அல்வா கொடுத்துருக்குன்றது நேற்று பத்திரிக்கையில் இன்றைக்கி கூட பத்திரிக்கையில் பார்த்தேன், அல்வா கொடுக்கும் போராட்டம் நடந்திருக்கு, இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்துருக்கு. எனவே அதனுடைய பிரதிபலிப்பு இந்த நகர்ப்புற தேர்தலில் நிச்சயமாக நடக்கும். அவங்களே ஒத்துக்கிற மாதிரியான கருப்பு பட்டியலில் தரமில்லாத பொருட்களை தந்தால் அவங்களை கருப்பு பட்டியலில் நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் முதல்வர் சொல்கிறாரு. நீங்கள் வேறு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, இது சம்மந்தம் இந்த பர்ச்சேஸ் எல்லாம் வந்துங்க எங்கள் இதில் எல்லாம் உணவுத்துறை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உணவுத்துறை என்னுடைய அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அது நிர்வாகம் பண்ணுவார், எப்போவுமே அப்படி தான் அது வாங்கி கொடுப்பாங்க, அது நம்ம நிர்வாகம் பண்ணுறது அவ்வளோதான். சில பொருட்களை மட்டும் அந்தந்த மாவட்டங்களில் வாங்குவாங்க. இப்போ வந்து தரமான பொருட்கள் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இவங்க இதில் இன்றைக்கி மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. நம்முடைய முதலமைச்சரே அதை கொடுக்கறதுக்கு முதல்ல பார்வையிட்டார், அவரை ஆய்வு செய்தார், சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பத்திரிக்கையில் நீங்களும் போட்டீங்க, ஊடகங்கள்லாம் வந்தது. ஆனால் இப்போ அதில் அவங்க கருப்பு பட்டியலில் போடுறதுனால மக்களுக்கு கொடுத்த பொருள் சரியாயிருமா? அவங்கள போடுறதுனால என்ன, அவங்க மீது என்ன நடவடிக்கை, அது நிர்வாகம் பண்ணவங்க மீது என்ன நடவடிக்கை என்பது தான் மக்களுடைய கேள்விக்குறிங்க. இது மாதிரி திமுக ஆட்சியில் அதிலே விவரமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பாதுகாப்புத்துறை,
இதுதான் அது நடத்துது அந்த ஊர்வலத்தை. அது பாதுகாப்பு உள்துறையை தான் நடத்துது. அதில் வந்து சில கேள்விகள் இவங்க அது போன நவம்பர் மாதமே டிசம்பர் மாதமே தொடங்கிடும். அந்த டிசம்பர் மாதத்தில் இவங்க வந்து அதனுடைய அதிகாரிகள் வந்து சரியான முறையில் விளக்கம் கொடுக்கலை, என்னென்ன இது வருது ஊர்தியில் என்னென்ன வருது என்பதை விவரங்களுக்கு சொல்லலை. எனவே இந்த அரசுக்கு வந்து அவ்வளோ தூரம் அனுபவம் இல்லாத மாதிரி அது அதிகாரி அனுபவம் இல்லாதவங்க இருக்கிறாங்க என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த தவறு நடந்திருக்கு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள்.